Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, welcome to PA. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷோவாக அமைஞ்சிட்டு வருது. நம்ம நிறைய மியூசிஷியன்ஸை இந்த நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய மியூசிக்கல் கரியர் எல்லாமே நமக்கு இன்ஸ்பிரேஷனலாக அமைஞ்சிட்டு வருது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிறது ஒரு வெரி யங் அண்ட் டேலண்டட் அண்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கர் ஜேபி கீர்த்தனா. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் உங்களோட பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்வீட்டான வாய்ஸில் ஒரு சாங். கணபதியே உந்தன் கழல் பணிந்தேன், கணபதியே உந்தன் கழல் பணிந்தேன், கணமும் மறவாமலே உன்னை நினைந்தேனே, கணபதியே உந்தன் கழல் பணிந்தேன், கணமும் மறவாமலே உனை நினைந்தேனே, கணபதியே உந்தன் கழல் பணிந்தேன். Thank you so much. ரொம்ப இனிமையா இருந்தது. சோ உங்களுடைய மியூசிக் கரியரை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி துவங்கியது? ஆக்சுவலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வீணை வாசிப்பாங்க, பாட்டி வந்து வீணை வாசிப்பாங்க, அண்ட் அம்மா வந்து ஒரு மியூசிக் ஸ்கூல் வந்து ரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போ பார் வந்து வீட்டில் கிளாஸ் தான் நடந்துட்டுருக்கோம், பாட்டு கிளாஸ் வீணை கிளாஸ். ஸோ அப்படி இருக்கிறதே ஃபுல்லாக என்னோடய சரௌண்டிங் முழுக்க வெறும் பாட்டு, கர்நாடக சங்கீதம் தான் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறதே வந்து ரொம்ப நேச்சுரலாக எனக்கும் எங்கள் அண்ணா ஸ்ருதி சாகருக்கும் அது வந்து அந்த சரௌண்டிங்லேயே இருந்ததுனால ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இல்லாமல் அப்படியே அது ஒரு இயல்பாக பை டிஃபால்ட் வந்து எங்களுக்கு அப்படி மியூசிக் உங்கள் கூடவே இருந்தது. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர்னா உங்கள் அம்மா தானா? யா, ஆமாம், அம்மா அப்பா பாட்டி. ஸோ அப்படியே மடியில் படுத்துண்டு கேட்டுண்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாட்ட கற்றுண்டு அப்புறம் 99லேருந்து டாக்டர் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்னும் கற்றுன்ருக்கோம் ரெண்டு பேரும். ஓகே. அவர்கிட்ட சேர்த்தோம். நைஸ். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் மேடை கச்சேரி ஆர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்போ நடந்தது? முதல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னோட 12th standard நடந்தது. ஓகே. ஸோ சென்னையில் மயிலாப்பூர் ஆர்கே சுவாமிஸ் ஹாலில் வந்து என்னோட மாஸ்டர் குரு வந்து அவர் சொன்ன இந்த மாதிரி ஒரு ஒரு அரங்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணணும், கர்நாடிக் வேர்ல்டுக்கு தெரியணும், இந்த மாதிரி ஒரு ஒரு பாடுறவர் இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஒரு சங்கீதம் வந்து இனிமே ஒரு இந்த மாதிரி ஒரு சங்கீதம் வெளில கொண்டு வர போகிறோம் அப்படின்னு தெரியணும்னு சொல்லிட்டு அரங்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ 12th standard வந்து ஒரு பெரிய மறக்கவே முடியாது லால்குடி சார், லால்குடி ஜெயராமன் சார், அப்புறம் வந்து தஞ்சாவூர் சங்கரையர் சார், ரவிகிரண் சார், டிஆர் சுப்பிரமணியம் சார், அந்த மாதிரி டி கே கோவிந்தராவ் சார் எல்லாரும் வந்திருந்தா. அப்புறம் வந்து எனக்கு வாஸ்தவாலும் அவ்வளோ எல்லாருமே பெரிய வித்வான்கள், மறக்கவே முடியாது. விட்டல் ராமூர்த்தி சார் வயலின் மாஸ்டர், ஜே வைத்தியநாதன் மிருதங்கம் மாஸ்டர், அப்புறம் எஸ் வி ரமணி சார் வந்து கட்டம் மாஸ்டர். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம், எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ண, குருவாயூர் துரை சார் வந்திருந்தார், அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு மறக்கவே முடியாத ஒரு கச்சேரி. ஓகே. ஸோ உங்களுடைய அரங்கேற்றம் வந்து உங்களுக்கு ஒரு கிராண்ட் லான்ச்சாக இருந்தது? கிராண்ட் லான்ச், ஆஃப் கோர்ஸ். யா, குருவோட அனுகிரகத்தோட இட் வாஸ் ஆக்சுவலி எ கிராண்ட் சக்சஸ். ஓகே, நல்லா அமைஞ்சது. நைஸ். ஸோ அதுக்கப்புறமா பல இடங்களில் பாடியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிகினிங் ஆஃப் யுவர் கரியரில் உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருந்தது எது? என்னோட குரு வந்து உன்னோட அரங்கேற்றம் கச்சேரி மாதிரி வேறு எதுவுமே அமையலை, அதுதான் பெஸ்ட் கச்சேரி அப்படின்னே இன்னும் சொல்லுவேன். ஸோ அந்த லெவலில் நீ இருக்க, நீ இந்த கச்சேரியெல்லாம் அந்த லெவலில் பாடணும் அப்படின்னு இன்னும் சொல்லுவேன். ஸோ அந்த கச்சேரி தான் பெஸ்ட் கச்சேரியா ஆக்சுவலாக பார்த்தா. ஓகே. ஸோ நீங்கள் அரங்கேற்றம்ல வந்து பாடின பாடல், அந்த பெஸ்ட் கச்சேரியில் பாடின ஏதாவது ஒன்று இப்போ எங்களுக்காக? சிலையோ ஒரு சிலையோ முறை கேட்டிலையோ நீ ஒரு சிலையோ, நீ என் முறை கேட்டிலையோ
நீ ஒரு சிலையோ, நீ என் முறை கேட்டிலையோ, 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 வரையிதன்னதோலையோ வந்தார் என் குறைமலையோ, கிருப்பையில்லையோ இந்த பராமுகம் ஏது ஏழ என் மீது பராமுகம் ஏது இந்த பராமுகம் ஏது ஆரம்ப கால கச்சேரிகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களுடைய அரங்கேற்றம் அதை சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ஸ்பெஷலானதுனா என்ன? நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுக்கறது உண்டா? ஆக்சுவலா இப்போ நாங்க வேணுகானம்னு ஒரு நானும் அண்ணாவும் அண்ணா சேர்ந்து தான் கத்துன்னு இருக்கோம். ஸோ ஃப்ளூட் அண்ட் ஓக்கல் டூஎட் மாதிரி வேணுகானம்னு ஒரு சும்மா ஜஸ்ட் டைட்டில் அப்படி வச்சிருந்து கச்சேரி நாங்க ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். நாம சங்கீர்த்தனமும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதுலேயும் நிறைய கச்சேரி வந்துருக்கு. நைஸ். ஸோ இப்போ உங்க அண்ணாவோட சேர்ந்து நீங்க வேணுகானம்ங்கிற டைட்டில் பண்றீங்க. ஸோ அதுல வந்து எந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இட்ஸ் நாட் அ கான்செப்ட் ஆக்சுவலி. பேசிக்காக இட்ஸ் லைக் இப்போ இப்போ பிரதர்ஸ் ரெண்டு பேர் ஆலத்தூர் பிரதர்ஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி இது வந்து. பட் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் தட் ஓக்கல் ரெண்டு ஓக்கல் இல்லாமல் ஒரு ஓக்கல் அண்ட் ஃப்ளூட் அவ்வளோதான். பட் இட்ஸ் ஜென்ரல் கான்செப்ட். ஜென்ரல் கச்சேரி எப்படி ஒரு வாரணம் இருக்குமோ அது ஒரு மெயின் அதே சேம் கான்செப்ட் தான். ஓகே. சேம் கச்சேரி டைப். Nice, nice. ரெண்டு பேரோட நேம்ஸுமே இன்னைக்கு ஃபீல்டில் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான பேர். அண்ட் அது வந்து இன்னும் வரல. இல்லை, கண்டிப்பாக எல்லாரும் வந்து ரசிக்கக்கூடிய கச்சேரிகள் உங்களுடையது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதா சொன்னீங்க. ஸோ அதுக்கான ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்களை தயார் பண்ணிக்கிறீங்க? நாம சங்கீர்த்தனம்குள்ள ஆக்சுவலாக நான் எப்படி வந்தேன்னா, ஸ்கூல் லெவலில் பஜன் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய நடக்கும் இல்லையா? ஸோ அப்படி ரொம்ப சின்ன வயசுலேருந்து அதில் நிறைய ப்ரிப்பேர் ஆகிண்டு பாடுறவங்களாம் இருக்காங்க. பட் எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடச்சி எனக்கு அதுக்கப்புறம் அது ரொம்ப பிடிச்சிருத்து. எனக்கு அது விட மனசே வரல. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹரிதாஸ் அவருடைய பஜன்லாம் நீங்கள் கேட்டிருப்பேன். ஸோ அவரோடது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், அவரோட நாம சங்கீர்த்தனம் பஜன்ஸ்லாம். ஸோ அதுக்கு பேசிக்காக கச்சேரிக்கும் அதுக்கும் நமக்கு பின்னாடி ஒரு மூணு பேர் சேர்ந்து பாடுவாங்க. அண்ட் அதோட த்ரோ, வாய்ஸோட த்ரோவே தனி. இன்னும் ரொம்ப நேரம் பாடக்கூடிய பிகாஸ் அதோட பத்ததியே தனி இல்லையா? ஒரு கச்சேரி மாதிரி ஒரு ஸ்வரம் நிரவல் அப்படி இருக்காது. ஸோ இதில் நிறைய ஸ்லோகம், நிறைய கிருதி, அது மாதிரி ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ். அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் உங்களுக்கு கற்றுக்க வேண்டி இருக்கும். அண்ட் அதுக்கான ஒரு ரிசர்ச்சே, அதை தேடி போகிற அந்த டைமே உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கு? ரொம்ப ஆக்சுவலாக அதுக்கு டைம் ஒதுக்கணும். பிகாஸ் சான்ஸ்கிரிட் நிறைய ஸ்லோகம்ஸ் நிறைய இருக்கும். அந்த டிக்ஷன் பர்ஃபெக்டாக சொல்லி ஆகணும். இப்போ சப்போஸ் ராதா கல்யாணம்னு பண்ணுவாங்க, அது வந்து ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் போகும். காத்தால ஆரம்பித்து நாளை காத்தால தான் முடிப்பாங்க. ராத்திரி முழுக்க டோலோத்சவம், தூங்க வைக்கிறது, அப்புறம் திரும்பி எழுந்துக்கிறது, பவுலிங் அப்படின்னு ஏகப்பட்ட நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும், ஏன்னா இதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கா. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு தனியாக ஒரு புக் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு யூஸ்வல் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், ஒரு பாட்டு, ஒரு நாமாவளி. ஸோ அதான் பேசிக்காக ஒரு நாம சங்கீர்த்தனமோட ஒரு பேசிக் ஃபார்மேட். ஸோ நம்ம இன்னும் டீப்பாக போனோம்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்லோகம், அதில் வந்து அதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம். ஸோ தனித்தனியாக இதுக்குன்னு இதுதான் பாடி ஆனும். ஸோ அதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக பாடியானோம். இல்லைன்னா அது வந்து ஒரு பெரிய தப்புன்னே சொல்லலாம். இஷ்டத்துக்கு பாட முடியாது. ஓகே. இதுக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த இந்த டைமில் இதுதான் பாடணும், இந்த பாட்டுக்கு இதுதான் நாமாவளி பாடணும், இந்த பாட்டுக்கு இதுதான் ஸ்லோகம் விருத்தம் பாடணும் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து சும்மா அதை வந்து அப்படியே ஜாலியாக பாட முடியாது. ரொம்பவே சின்சியராக பாடணும்.
அண்ட் நாம சங்கீர்த்தனம்னு சொல்லும் பொழுது ஆல்சோ எனர்ஜி லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும் இல்லையா, தொண்டையை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமா, தட் இஸ் தேர். பட் உங்களுடைய எனர்ஜி லெவலா இருக்கட்டும், அந்த என்ன சொல்றது, அந்த அட்மாஸ்பியரே கொஞ்சம் வந்து எப்பவுமே லெவல் அப்பா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுடைய அந்த எனர்ஜி வில் பாஸ் ஆன். நம்ம இத பண்றதே வந்து பார்க்க வரவங்க ஒரு கேட்கறவங்க, ஆமா, எல்லாரும் உங்களோட சேர்ந்து பாட வைக்கிறதுங்கிறது ஆல்சோ சிம்பிள். அவ்வளோ காங்கிரிகேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து சுவாமியை கூப்பிடுறது அந்த மாதிரி. ஆமா, ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டா என்ன சொல்றது, அந்த இன்ஹிபிஷன்ஸ்லாம் இல்லாம யூ ஹாவ் டு கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் இல்லையா, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வெரி டெஃபினட்டா, அண்ட் ஐ எம் ஷூர் அது ரொம்ப ஒரு டிவைனான எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வந்து நாம சங்கீர்த்தனம் சொல்லும் போது, இப்போ இன்ஃபேக்ட் இந்த காலகட்டத்தில் அது வந்து இன்னும் புகழ் அடைஞ்சிட்டு வருது. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு ரிலேட் டு இட் இல்லையா, சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே அதை ரிலேட் பண்ண முடியுது. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டால்வர்ட்ஸ் இருக்காங்க அந்த அந்த ஃபீல்டில். ஸோ அதில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது யார்? எல்லாருமே அப்படி இல்லை, நான் ரொம்ப இது டிஎன் சேஷகோபாலன் சார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கார், ஹரிகாத்தை, நாம சங்கீர்த்தனம், உடையாளூர் சார், அப்புறம் செங்கோட்டை ஹரி, இது மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவள்கிட்டேருந்து நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுண்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு. நைஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நாம சங்கீர்த்தனத்தில் நீங்கள் பாடக்கூடிய ஏதாவது ஒரு பஜனோ பாடலோ எங்களுக்காக? ஹரிநாராயண 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 பஜநாராயண ஹரிநாராயண 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 பஜநாராயண ஹரிநாராயண பஜநாராயண ஹரிநாராயண பஜநாராயண ஹரிநாராயண பஜநாராயண ஹரிநாராயண பஜநாராயண ஹரிநாராயண பஜநாராயண. ஸோ இந்த மாதிரி நாமாவளிகள் வந்து ரொம்ப நேரத்துக்கு போயிட்டே போயிருந்தேன் இல்லையா, அண்ட் சிப்லா கட்டையோட ஜால்ராவோட அண்ட் ஒரு மிருதங்கம், ஒரு டோல்கி, ஹார்மோனியம் சேர்ந்து ஒரு நாலு பேர் ரிப்பீட் பண்றதுக்கு அது வந்து ஒரு தனி. ஸோ இப்போ உங்களுடைய கச்சேரிகள் பத்தி சொல்லும்பொழுது நாம சங்கீர்த்தனம், அதுல நீங்க எந்த மாதிரி பாடல்கள் பாடுவீங்க அதை நாங்க கேட்டோம். பட் சில கச்சேரிகள்ல வந்து நீங்க ஏதாவது ஃபோக் ஸ்டைல்ல பாடல்கள் பாடுறதுண்டா? கடைசியா கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கடைசியா பாடுவோம். ஓகே, நைஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல். குமாரன் திருவடி கை தோழுவாயே, குமாரன் திருவடி கை தோழுவாயே, கருணை நிதி வேலங்குகன் பன்னிரு கண்ணன் சூரசம்ஹாரன், குமாரன் திருவடி கை தோழுவாயே, அம்பிகை சம்பு குமாரன் உதாரன் சிங்காரன், திருவடி கை தோழுவாயே, குமாரன் திருவடி கை தோழுவாயே, மங்கை தெய்வானை மங்கை தெய்வானை வள்ளி மணாளன் காங்கேயன் மணிதீனதயாளன், மங்கள ரூபன் மாலோன் மருகன், மங்கள ரூபன் மாலோன் மருகன், திவ்ய சுந்தராகாரன் குமாரன் திருவடி கை தொழுவாயே, குமாரன் திருவடி கை தொழுவாயே. ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது, அண்ட் ரொம்ப ஒரு ரேர் காம்போசிஷன் மாதிரியும் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறது? இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கல, கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு அஞ்சாறு பேர் வராங்க,
அதாவது யூஎஸில் ஒரு பொண்ணு கற்றுக்கிறா அண்ட் மேங்களூர்லேருந்து ஒரு குட்டி பொண்ணு கற்றுக்கிறது. ஸோ ஐ லைக் டீச்சிங், ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ டீச்சிங் அப்படின்னு வரும்போது ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுக்கு டீச்சிங்க்கு ஃபஸ்ட்டு டைம் ஒதுக்கிறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் இல்லையா? பிகாஸ் உங்களுக்கு வந்து ரிஹர்சல் செஷன்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் கச்சேரிகள்னு சொல்லும்போது ட்ராவலிங் நிறையா இருக்கும். ஸோ டைம் ஒதுக்கிறது ஒரு சைட், அண்ட் ஆல்சோ வென் யூ டீச் யூ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நான் ஃபுல் டைம் பாட்டு தான், ஸோ எனக்கு வேறு எதுவும் வேலை கிடையாது. ஓகே, ஸோ ஃபுல் டே ஃப்ரீ பாட்டு, கச்சேரி இருந்தால் சாயந்தரம் அந்த 6 மணி கச்சேரி, மற்றபடி ஐ ப்ராக்டிஸ். ஸோ கச்சேரி இல்லாத நாளன்னைக்கு ஐ கால் ஃபார் கிளாஸ், அவள் எல்லாம் குழந்தையில வர சொல்வேன். கிளாஸ்க்குன்னு அஃப்கோர்ஸ் ஒதுக்கணும், பிகாஸ் அவள் இப்போ நம்ம வந்து நம்ம மாஸ்டரை நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம குரு நமக்கு எப்படி ஆசையாக சொல்லித்தரா, நம்ம குழந்த மாதிரி தானே அவங்களும் நமக்கு அவ்வளோ எவ்வளோ ஒரு ஆசையாக அவங்களோட நாலேஜ் நம்மளோட. ஸோ அப்படி நம்ம இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என் குரு என்கிட்ட எப்படி இருக்காரோ நான் வந்து என் குழந்தைகளுக்கு இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்படி எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கும் எங்கள் அண்ணாக்கும். ஸோ அப்படி இருக்கணும்னு ஆசை. ஸோ அது வந்து ஒரு பெரிய இது ஒரு டாஸ்காக எடுத்துக்காமல் ரொம்ப பிடிச்சு பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்குன்னு எப்படா கிளாஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு அவ்வளோ கொஞ்சம் ரொம்பவே சீரியஸான கிளாஸ், கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச கிளாஸ் எடுக்கிறது. நைஸ். அண்ட் இப்போ உங்ககிட்ட வர கிட்ஸ் கிட்ட இருந்து, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற, ஏன்னா நீங்க கத்துக்கிட்ட டைம் வந்து வேற, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வேற, அவங்களுடைய பேஷன்ஸ் லெவல் அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட், இது எல்லாமே இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாமே இருக்கு பட் இட்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ ஹவு டு யூ சீ தட்? எங்கள் குரு எங்களுக்கு சொல்லியிருக்க, 10th 12th வந்தால் இப்போ பாதி பேர் நிறுத்திடுறா இல்லையா கிளாஸ். ஸோ எங்கள் குரு அதெல்லாம் கிடையாது, பாட்டு கிளாஸ்னால் வரணும், ப்ராக்டிஸ் பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயின்னு இருக்கணும், 10th 12th நிறுத்தாதுன்னு சொல்லுவேன். ஸோ அதே தான் நானும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், 10th 12th உடனே கிளாஸை நிறுத்திட வேண்டாம். என் குரு சொல்லுவார், இது மாதிரி பாடுற வாழ்க்கை இன்னும் படிப்பு ஈஸியாக தான் வரும், இன்னும் கஷ்டமே கிடையாது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் சீரியஸாக நான் வரணும், சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம சங்கீதமும் வரும், அவ்வளோ ஈஸியாக வரத கூடிய ஒரு இது இல்லை. ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் அஃப்கோர்ஸ் ரொம்பவே தேவை. இப்போ வந்து அவளே வந்து என் குழந்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டானா கஷ்டம். ஸோ நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் நிஜமாகவே கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் தான் இது வரும். ஸோ அவள் அதை ஒரு பேஷனை ஹாபியாக இல்லாமல் பேஷனாக அவள் கற்றுந்தா ஐ திங்க் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நடுவில் தமிழ் இசை, அதுக்கு வந்து நீங்களும் ரொம்ப நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் அதை பற்றி நிறையா பாடல்களும் பாடுறீங்க. ஸோ அந்த ஆர்வம் எப்படி வந்தது, அதில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்? கண்டிப்பாக என்னோடய குரு வந்து வைத்தியலிங்கம் கோடிலிங்கம் சார்னு ரெண்டு பேர், அவள் வந்து தமிழ் இசையில் ரொம்பவே தேர்ச்சி பெற்றவர்கள். ஸோ அவர்கிட்ட நிறைய தேவாரம், திவ்ய பிரபந்தங்கள், அந்த காலத்து பழைய அந்த பண் இசைன்னு இருக்குது இல்லையா, ஸோ அந்த பண் இசையிலே நிறைய கற்றுன்ருக்கார். ஸோ அந்த தமிழ் இசையெல்லாம் கேட்டோடனே எங்களுக்கு வந்து அவ்வளோ தேவாரம் ஒன்று ஒன்று கேட்கும்போது அந்த பழைய பண்ணில் பாடும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு எல்லாமே, அதாவது சிலப்பதிகாரம்லேருந்து ஆரம்பித்து திவ்ய பிரபந்தம், தேவாரம், அப்புறம் வந்து கந்த புராணம், கம்ப ராமாயணம், எல்லாத்துக்கும் டியூன் போட்டு பாடக்கூடிய வாய்ப்பு வந்து. ஸோ அதில் வந்து ஒரு நிஜமாகவே ஒரு நிஜமாகவே ஒரு ஐ ஓப்பனர் தான் சொல்லணும். அதெல்லாம் கேட்டால் வேறு லெவல் பாட்டு எல்லாமே, அதோட வார்த்தையும் சரி, அதோட டியூன், அதோட அந்த பக்தி ரசம் எல்லாமே நிஜமாகவே அது கேட்டாலே வந்து ஒரு வேற வேர்ல்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ அவ்வளோ அதில் ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேவாரம், திவ்ய பிரபந்தம். ஸோ எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் இப்போ திவ்ய பிரபந்தத்துலேருந்து பெரியாழ்வார் இயற்றிய ஒரு பாசுரம் பாடுறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு மல்லாண்ட தின் தோள் மணிவண்ணா உன்
அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவா நின் வளமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை போர் பூக்கு முழங்கும் அப்பாஞ்ச ஜனியமும் பல்லாண்டே ரொம்ப இனிமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க இது வரைக்கும் ஏதாவது ஆல்பம்ஸ் எல்லாம் கொடுத்ததுண்டா, அதை பத்தி சொல்லுங்க. கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய ஒரு 40 சாங்ஸ் வந்து நாதம்னு ஒரு கம்பெனி அவள் ஒரு ஆல்பம் போட்டிருக்கா. அண்ட் இட்ஸ் ஆன் கோயிங் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக அவள் கோபாலகிருஷ்ண பாரதி எல்லா பாட்டுமே போடணும்னு ஒரு சிதம்பரத்துலேருந்து ஒருத்தர் ஐயப்ப தீக்ஷர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அது ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் வந்து கிரி அவள் வந்து நாம சங்கீர்த்தனம் அப்புறம் தேவாரம் ஒரு சீடியும் போட்டிருக்கு. நைஸ். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுடைய வாய்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எஸ் நைஸ். அண்ட் உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கிற டைட்டில்ஸ், அவார்ட்ஸ்? சைல்ட் ப்ராடிஜி அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யுவகலா பாரதி ஃப்ரம் பாரத் கலாச்சார். ஓ நைஸ், வெரி நைஸ். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் தொடர்ந்து உங்களுடைய மியூசிக்கல் கரியரில் நீங்கள் இன்னும் மென்மேலும் வளரணும், ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக மிளிரணும் அப்படின்னு பெப்பர்ஸ் டிவி சார்பாக உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ. இன்னைக்கு பா இசை நிகழ்ச்சியை நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ரசித்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப இனிமையான பாடல்களை கேட்டோம். இதே போன்ற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டோட அவங்களுடைய மியூசிக்கல் கரியரோட திரும்பவும் நான் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அண்டில் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப்.